புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்களை தொடுமானால், இந்த வார்த்தை மூலயமா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் திரையில் பார்க்குற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஜப குழுவினர் இருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஜப குறிப்பு அனுப்புறது தந்தா திரையில் பார்க்குற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய ஜப குறிப்பில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? தவறை திருத்திக்கொள் மறைக்காதே. தவறை திருத்திக்கொள், அதாவது தவறை சரி பண்ணிக்கொள், அதை மறைக்காதே. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு சிலர் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். அந்த தவறை திருத்திக் கொள்வது கிடையாது, அதை சரி பண்ணி கொள்வது கிடையாது. அதை திருத்தி கொண்டால் அவங்களுக்கு நன்மை. ஆனால் அவங்க திருத்தி கொள்ளாம என்ன பண்றாங்கன்னா, அதை எப்படி மூடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க, எப்படி மறைக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னைக்கு 175% பேர் தாங்கள் செய்கிற தவறை எப்படி மறைக்கலாம் அப்படிதான் சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டு மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான், ஒரு 25% பேர் மாத்திரம்தான் அவங்க தவறுகளை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு அதை சரி பண்ணி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறாங்க. சரி, இப்போ தவறு செய்து விட்டோம், இந்த தவறை நாம் திருத்தி கொள்ளாமல் அதை மறைத்து வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் ஆபத்தே. நம்முடைய தவறை நாம் உணர்ந்து அதை சரி பண்ணாவிட்டால் அதை அந்த செய்த தவறை அதை மறைப்போமானால் அங்கத்தான் ஆபத்தான விளைவுகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெருப்பை எதை போட்டு மூடி மறைக்க முடியாது. அப்படி போட்டு மூடி மறைச்சா என்ன ஆகும்? நெருப்பு அது அப்படியே புகைய ஆரம்பிக்கும். அப்படியே புகைய ஆரம்பிக்கிற அந்த நெருப்பு கொஞ்ச நேரம் இல்லை நாளடைவில் அது பற்றிக்குன்னு எரிய ஆரம்பிக்கும். அப்போ புகையறது வாசனை மற்றவங்களுக்கு தெரியும், பற்றி எறிவது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாருங்களேன், பற்றி எறியும் என்ன ஆகும்? அப்போ அது ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விடுமே. கத்தநாமத்துக்கு சோத்திரம். தவற மாத்திரம், நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற தவறு, தவறு எப்படி செய்து விட்டீங்க, தவறு எப்படியே நடந்து விட்டது, அந்த தவறை நம்ம மறைக்காம அந்த தவறை திருத்தி கொண்டு சரி பண்ணி கொண்டு நாம் கத்த சமூகத்தில் வருவோமானால் கத்த நமக்கு உதவி செய்வார், நல்ல வழிகளை கிடைக்கும். அதுதான் சரியான ஒரு பரிகாரமே, அதாங்க. நம்ம செய்கிற தவறை திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்குன்ட்டு அடிக்கடி தவறு செய்துட்டு அடிக்கடி வந்து திருத்தி கொள்வது அது அல்ல. கத்தநாம ஸ்தோத்திரம் அது வேற மாதிரி ஆகிடும். கத்தநாமத்துக்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில தவறை நம்ம திருத்தி கொள்ளனா வாழ்க்கையே மிகவும் வேதனைக்குள்ள ஆகிவிடும். ஒரு சகோதரன் நான் சந்தித்தேன். நான் என்னுடைய சர்ச்சில் இருக்கும் போது அவன் தான் சகோதரன், நல்ல ஒரு அருமையான சகோதரன். நாங்கள் சர்ச் கட்டும் போது எங்களுக்கு 2 சிமெண்ட் மூட்டை கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. அவரே கொண்டு போட்டு, போதையா போதுமாயா என்ன வேணும் சொல்லு என்னாரு, போதும்பா அப்படின்னு நான் சொன்னேன். நல்ல ஃப்ளாட்டாக அழகாக இருப்பான் அந்த மனுஷன். சர்ச்சில் வாப்பான்னு சொல்லுவேன், வரையான் சர்ச்சுக்கு போயிருந்த மனுஷன் தான், வேற ஒரு சர்ச்சுக்கு, அதுவும் சர்ச்சுக்கு போய் நின்ட்டான். சரி, இங்கே என்ன வான்னு சொன்னேன், வருவான் அடிக்க ஜாயின் பண்ணிப்பான், ஆனால் வரமாட்டான் சர்ச்சுக்கு. அவன் ஜாயின் பண்ணிக்கான், அப்புறம் வரையான்ட்டு ஜாயின் பண்ணி போயிடுவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ உடனே ஒரு முறை கிட்ட ஓடியாந்தான், ஓடி வந்து என் காலை பிடிச்சா, ஐயா என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு சொன்னான். என்னப்பா நான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை ஐயா என்னை மன்னிங்க, என்ன சொன்னதுன்னு என்ன என்ன காரணம் சொல்லு அப்படின்னு, இல்லை எனக்கு ஜாயின் பண்ணுங்கய்யா, ஏசப்பா என் பார்த்த மன்னி சொல்லுங்க ஜாயின் பண்ண சொன்னா, கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. சார், நானும் அவனுக்கு ஏசப்பா அவன் என்ன தவறு செய்தான் தெரியல, மன்னிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், நீ சொல்லுப்பா இப்போ என்ன தவறுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாருங்க, அவன் தவறே சொல்ல அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொன்னான், மனசாட்சிக்கு விரோதமான காரியம் செய்து விட்டேன்,
நான் செய்த பாவம் மிக பெரியது ஐயா, அதை நான் செய்யக்கூடாது, நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். பணம் இருந்த காரணத்தான் செய்து விட்டாங்க. ஆனால் சொன்னேன், நீ சொல்லி ஏசா பண்ண மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக மன்னிப்பாரு வாழைப்பேன்னு சொன்னால், அதை அவன் மறைக்க தான் பார்த்தானே தவிர, அது வெளியே சொல்லி அதுக்கென்று தீர்வுக்கான கத்திரத்தில் சொல்லி அதுக்கென்று தீர்வுக்கான அவனால் முடியாமல் போச்சுங்க. நாளையில் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு, இன்னைக்கு அவன் ஒரு மனநில பாதிக்கப்பட்டு அங்கங்கே ரோடுகளில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். கத்தை நாம சோத்தை அன்பு தேவ பிள்ளைகளை, தவறுகள் வருவது உண்டு, ஆனால் அதை நம்ம மறைக்க முயற்சி செய்யக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வந்து அந்த தவறை சொல்லி ஆண்டவரை ஜபிக்கும் போது ஆண்டு அதுக்கண்டு ஒரு வழியை தந்து உன்னை வாழ வைப்பார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தவறை மாத்திரம் எந்தக்குமே மறைக்காதுங்க. பாருங்க, தாவீது பக்தன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. 2 சாமுவேல் 11:1 27 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா, அங்கே யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா யுத்தத்துக்கு போகாம அவர் நல்லா தூங்கி எழுந்து அந்த பால்கன்ல இருந்து பாக்குறாரு. மாலை நேரத்துல அங்க ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறா. அவ மேல ஆசைப்பட்டு அவளை வர சொல்லி அவளோடு சேர்ந்து அவர் தவறு பண்ணி விட்டாருங்க. தவறு பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் கேட்கிறாரு, யாரும் கேட்டா எல்லாம் ஊரியாவின் மனைவின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் பாருங்க அந்த தவறை செய்து விட்டார். இப்போ 2 சாமுவேல் 12 அதுல வந்து பார்த்தா, நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டு அனுப்புறா. ஏன்னா தாவீது உரியாவின் மனைவியோட தவறு செய்தது மாத்திரம் இல்ல, இந்த செய்தியை கேட்டு உரியா மனைவி கர்ப்பம் ஆயிட்டான் செய்தியை கேட்டோடனே இப்போ அவன் கணவனையே கொலை பண்ண முயற்சித்து கொலை செய்து விட்டான் தாவீது. இப்போ மனைவி விதவி ஆயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உரியா அவன் செத்து போயிட்டான். இப்போ இந்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பா இருந்தது. உடனே நாத்தான்கிற தீர்க்கதரிசி வந்து அங்கே சொல்லும் போது ஒரு ஓமை போல சொல்றார், ஒருவனுக்கு ஒரு ஆடு இருந்தது, அந்த ஆடு அவன் மடியில செல்ல குழந்தை போல இருந்தது. ஒரு வழிபோக்கன்னு ஒருத்தன் தான், அவனுக்கு ஒருத்த வழிபோக்கன் வரும்போது அவனுக்கு சமையல் செய்வதற்கு ஆடு இல்லாம மற்ற அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஆடை எடுக்காம அவன் என்ன பண்ணிட்டான்னா, அடுத்தவனுடைய மடியில் இருக்க அந்த ஆட்டை எடுத்து சமை பண்ணி போட்டான். இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணலாம் சொல்லும் போது அப்ப ராஜா சொல்ற, கண்டிப்பா அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அப்ப நாத்தான் சொல்ற, அந்த மனுஷன் நீயே தான் அப்படின்னு சொன்ன. ராஜா மிகவும் அவர் கலங்கி சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேன். பாரு, 2 சாமுவேல் 12:13 நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேன். உடனே உணர்ந்தார் பாருங்க, நான் பாவம் செய்து ஒத்துக்கொண்டாரு பாருங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கப்புறம் சங்கீதம் 51:1-12 வரைக்கும் வாசித்து பார்த்தா, தேவ சமூகத்துல அழுது புலம்பி அவர் ஜபிக்கிறாருங்க. அதுல 11:12 சொல்லப்படுது, தேவ உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவி என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறாருங்க. அது மாத்திரமே சொல்றாரு, என் மீறுதலுக்கு நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது என் முன்பாக நிற்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதம் 51:1-12 வாசித்து பார்த்தா அவர் புலம்பி கலங்கி அவர் ஜெபிக்கிறாருங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் தாவீதுடைய பாவத்தை மன்னித்தார். மன்னித்தார் என்பதுக்கு அடையாளம் தான் சாலமோனை தேவன் கொடுத்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது அது போல தவறு செய்யவே இல்லைங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அந்த தவறை தாவீது உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த தவறு செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டிருந்தால்தான் தாவீதுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் நிலைக்க பண்ணினார். ஆண்டவரும் அந்த வம்ச வழியில வருவதற்கு ஏதுவாக இருந்தது. தாவீது மாத்திரம் தன்னுடைய தவறை திருத்தி கொள்ளாமல், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது தான் ராஜா அதிகாரம் எனக்கே நீ புத்தி சொல்லுகிறாயா வெளியே போய் என்று அப்படியெல்லாம் என்று சொல்லாமல், அவனை கடிந்து கொள்ளாமல், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் கதறுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 51 அவன் புலம்பி ஜபிப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தாவீது எந்த அது போல பாவங்கள் செய்யவே இல்லைங்க. ஆனாதான் ஆண்டு சொல்ற, தாவீது சந்தில என்னால ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் தவறை
திருத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வராங்களோ அவங்கள தேவன் வாழ வைப்பார், அவங்களை நிலையாய் வைப்பாருங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 24 வாசிப்பதாம், அங்க இளைய குமாரன் மூத்த குமார் என்ற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இளைய குமாரன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தகப்பட்ட ஆஸ்தி எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவன் துன்மார்க்கமா செலவு செய்து எல்லாவற்றும் அழிந்த பின்பு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாம இப்போது அவனுக்கு புத்தி வந்தபோது அவன் எழுந்து சொல்லுகிறான், புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியான ஆகாரம் இருக்குது, நானும் இங்கே பசினாலே சாகிறேன் என்று சொல்லி அவன் சொல்றான், ஒன்று செய்வேன், நான் என் தகப்பனத்தில் போய் தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உன்னுடைய வேலைக்கள் ஒருவராக என் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தன்னை திருத்தி கொண்டு தகப்படுத்தல் வருகிறான். அவன் வருவதை தகப்பன் தூரத்துல கண்டு ஓடி அணைத்து கட்டி பிடித்து அவன் வீட்டுக்கு அழைத்து பாருங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளுகிறார்களோ அவங்கள தேவன் கட்டி அணைத்துக் கொள்வாருங்க, தம்மண்டு சேர்த்துக் கொள்வாருங்க. நல்ல கவனிங்க, தவறு செய்த நாம தான் ஆண்டுகிட்டு போனமே தவிர தவறு செய்துட்டு இருக்கிற நாம ஆண்டு நம்மளை தேடி வர மாட்டார். கத்த நாமத்துக்கு சோத்திரம். தகப்பன் ஒருபோதும் இளையகுமார் தேடி போகவில்லை, ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இளையகுமாரன் வந்தான், தகப்பன் சேர்த்து கொண்டான், அவனுக்கு ஆடலும் பாடலும் அவனுக்கு மோந்திரமும் வஸ்திரமும் போட்டு அவனுக்காக கொழுத்த கொழுந்த கன்றுகளை அடித்து அவங்க சந்தோஷமா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையிலே, உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற தவறை நீங்க திருத்திக் கொண்டால் உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுக்கு உயர்வு உண்டு, நல்ல ஒரு உங்களுக்கு அந்தஸ்து உண்டுங்க. ஆனா தவறை திருத்திக் கொள்ளனா உங்களுக்கு என்றைக்குமே அது பிரச்சனை பிரச்சனையாக தான் இருக்கும். உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக எழுந்திருக்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாதுங்க. பாருங்க, தவறு திருத்தி கொண்ட ரெண்டு பேரும் சொன்னேன். தாவீது தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு தேவ சமூகம் ஜபித்ததுனால அவன் சிங்காசனத்தை ஆண்டு நிலைக்க பண்ணினார். இளையகுமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை சரி பண்ணி கொண்டு தகப்பனத்தில் வந்தபோது தகப்பன் ஓடி கட்டி அணைத்து கொண்டார். பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் வாழ்வு கிடைத்தது. இன்றைக்கு உங்க பேரை நம்ம வேதத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம், இந்த கதையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, வேதத்துல சில பேர்த்தோட தவறு திருத்தி கொள்ளவில்லை, அதனால அவர்கள் மாண்டார்கள், வாழ வேண்டியவர்கள், அவங்க முன்னாடி பல சந்ததிகள் வர வேண்டியது, ஆனா அழிந்து போனாங்க, தவறு திருத்தி கொள்ளலங்க. பாருங்க, அப்போஸ்தலன் புஸ்தகத்துல 5 வாசிக்கும் போது அனன்யா சப்பிரால் என்ற ரெண்டு பேரும் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் தேவனுக்கு அந்த அவங்களோட ஆஸ்தி எல்லாம் விற்கும் போது தேவனுக்கு நினைச்சு வித்தாங்க. ஆனா வித்த பிறகு மனம் மாறிச்சு, கொஞ்சம் எடுத்துக்கொண்டாங்க வஞ்சித்து. இப்போது பேதர் கேட்கிறாரு, இவ்வளவு தான் வித்தீங்களான்னு சொல்லும் போது தவறு திருத்தி கொள்ளல, திருத்தி கொள்ள, ஆமா இவ்வளவு தான் வித்தோன்றாங்க. கணவன் செத்து விட்டான், கணவன் செத்தது மனைவிக்கு தெரியாது, அவளும் வரா கேட்கிறாங்க, கேட்கிறாரு இவ்வளவுதான் வித்தீங்களா, ஆமா இவ்வளவு தான் வித்தன்னு சொல்லும் போது, அப்போ சார் உன் புருஷனே அடக்கம் பண்ணியோட கால் ஏதோ வருகிறது, அவனும் கொண்டு போவான்னு சொன்னபோது அவளும் மாண்டு செத்து போனார். தன்னை தவறு, ஐயா நாங்கள் வித்தது உண்மைதான், கொஞ்சம் எடுத்துக்கொண்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே அவங்களுக்கு வாழ்வு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த தவறை மறைச்சாங்க, அவங்க மறைச்சாங்க, இவ்வளோதான் வித்தினா இவ்வளோதான் வித்தன்ட்டாங்க, பாருங்களேன் மறைச்சிட்டாங்க. கத்தராம சுத்தம், பயம் இல்லை, யாருன்னா தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு மறைச்சிட்டாங்க, பாரு மாண்டு போனாங்க. கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளையில நல்லா கவனிங்க, தவறை மறைக்காதீங்க, அதை திருத்தி கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. தேவன் உங்களுக்கு நிலையான சிங்காசனம் தருவார், அழகான ஒரு வாழ்க்கையை தருவார், உங்களை தேவன் வாழ வைப்பார். அடுத்தது பாருங்க, யூதாஸ். இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக அவன் பாருங்க, அவன் தன்னை திருத்தி கொள்ள பாவம் செய்யும்போது தற்கொலை பண்ண ஓடினான், அவன் தான் மாண்டு கொண்டான் பாருங்களேன். கத்தராம ஸ்தோத்திரம். இயேசுகிட்ட வந்து இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, இல்லை அப்போஸ்தலர்கிட்ட போய் சீஷனை போய் தேடி போய் இல்லை சுல்லியத்தனை போய் இயேசுவே என்னை மன்னிச்சுனு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இயேசு மன்னிச்சிருப்பாரு இல்லை. கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் இவன் அதுக்கு அது இல்லாமல் ஓடி போய் அவன் தன்னை மாய்த்து கொண்டாங்க, அவனுக்கு வாழ்வு கிடைக்கல பாரு. தான் தவிர அவன் அதாவது தவறு செய்துட்டே நினைச்சான், ஆனால் அதை திருத்தி கொள்ளலை, இனி அதை செய்யக்கூடாது, ஏசா பண்ண போவோன்னு சொல்லி வரல. கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருந்தானா அவனுக்கு வாழ்வு கிடைச்சிருக்குங்க, அவனும் மாண்டு போனான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்சலோம், தாவீதின் மகன். பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவன் தவறே ஒத்துக்கொள்ளை, அவன் செய்தெல்லாம் வஞ்சகம் தந்திரமாக தான் செய்து கொண்டான், தவறுக்குமே தவறு செய்தான். அவனே அதிகமாக தவறு, தகப்பன ஸ்தானத்துக்கு அவன் ஆசைப்பட்டான், தகப்பன மறுமணியாட்டி கூட அவன் பிரவேசித்தான், இன்னும் அநேக பாவங்களே காரியங்களே அவன் செய்தான். கத்தராமத்துக்கு சோத்தம். நம்ம தகப்பன் மேல் கத்துரை ஆவியன் இருக்கிறாரு,
அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு, அவருக்கு விரோதமாக நம்ம எழுப்பிட்டோமே என்று சொல்லி நினைக்காம அடுத்தடுத்து தவறு செய்து கொண்டிருக்கிறான். அவனும் பார்க்கும் போது வாழ வேண்டிய அவன் மாண்டு போனாங்க. கத்தநாமது சோத்திரம். கடைசியாக பாருங்க, சவுல். சவுல் தன் தவறை திருத்தி கொள்ளவில்லைங்க. கடைசியாக அஞ்சனை பார்க்குற பெண்கிட்ட போய் கேட்குறாங்க, அஞ்சனை பார்க்க குரு சொல்லுங்கிட்டு போகக்கூடாதுன்னு வேத்துல இருக்குது. அங்கே போயிட்டான் கடைசியிலையா, என் தேவன் பேச மாட்டாரா, தேவ சொந்தக்காக பேச மாட்டாரா, தேவன் கோபமாக தான் இருப்பார், ஆனால் கெஞ்சி பாருங்க மனம் இறங்குவார். ஆனால் தேவன் கிட்ட வராமல் அவசரப்பட்டான். அவசர புத்தி கோபம், கோபக்காரன். அவனும் மாண்டு போனான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தவறை நாம் தேவன் வெளிப்படுத்தும் போது அதை திருத்தி கொண்டு தேவ சமூகத்தை என்னை மன்னிங்கப்பான்னு சொன்னால் ஆண்டு உங்களுக்கு வாழ்வு தருவார், உங்களை வாழ வைப்பார், உங்கள் மூலிமா சந்ததிகள் வரும், அந்த சந்ததிகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் உங்கள் தவறை மறைத்து விட்டால் அதை மறைச்சு எப்படி வாழலாம் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. தவறை மறைத்து வாழ முடியாதுங்க. தவறை திருத்தி கொண்டு தேவசந்து வரும்போது தேவன் உங்களை வாழ வைப்பார். ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், யார்கிட்டையும் சொல்ல முடியல ஒருவேளை நினைச்சிங்கன்னா, தேவ சமூகத்தை சொல்லுங்க, உங்கள் தவறை திருத்தி கொள்ளுங்க. தேவன் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அவர் துன்மார்க்கன் மடிந்து போவது அவருக்கு எவ்வளோ விருப்பமே இல்லையா. கத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் என் அன்பு தெய்வப்பிள்ளை, தேவ சமூகத்துக்கு வாங்க, உங்களுடைய தவறை சொல்லுங்க, ஆண்ட மன்னிப்பார், இனி தவறு செய்யாதீங்க. நான் ஜபிக்கிட்டமா உங்களுக்கு, கண்களை மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த வேலை வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான ஏசப்பா, இந்த வாலிப மகனுக்காக, வாலிப மகளுக்காக, ஏசப்பா அருமையான தாயாருக்காக, அருமையான தகப்பனாருக்காக, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஐயா. ஏசப்பா அந்த வார்த்தை மூலிமா நீங்கள் இவரோட பேசியிருப்பேன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை தொட்டிருக்குமானால் இப்போதே ஏசப்பா அங்கே வாயை திறந்து, ஏசப்பா நான் மன்னிங்க, தவறை உணர்த்ததுக்காக நன்றி, இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, இதோ சாமி உங்கள் தவறைகளை மன்னிங்கப்பா, கர்த்தாவின் மீறுதல் உமக்கு முன்பாக இருக்குது தாவீது சொன்னாரே, அதே போல ஏசப்பா இவங்க மீறுதெல்லாம் உமக்கு முன்பாக இருக்குது, அதை மன்னிங்கப்பா, ரத்தத்தை தான் கழுவி சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, அவங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா, ஆண்டு இவங்களை வாழ வைங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்காக ஜபிக்கணும்னு சொன்னால் தெளிவு பார்க்குறேன், எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜபிக்கணும்னு ஜபக்கணும் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை மூலயமா நீங்கள் தொடப்படுறேன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு மிக அனுப்புங்க, உங்கள் சொந்த பந்தங்களும் அனுப்புங்க. அவங்களும் தன்னோட தவறை திருத்திக் கொள்ளட்டுமே, அவங்களும் தேவ சொந்த வந்து ஆசை பெற்றுக்கொள்ளட்டுமே, அவங்கள வாழட்டமே. அது உங்கள் மூலியமாக நடக்கட்டும். இந்த ஒரு ஊழியமாக கதி செய்யுங்கள். காத்திரங்களை ஆசிரிப்பார். காட் பிளஸ் யூ.